காலையில் 10 வாட்டி எழுற மிச்சம் எல்லாத நம்மள ஈஸியாக எழுப்ப யூஸ் பண்ணுற விஷயம் தான் இந்த ப்ரெஷர் குக்கர். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் ப்ரெஷரை பற்றி தான் பார்க்க போகிறோம். பட் ப்ரெஷர் குக்கரை பற்றிலாம் நம்ம உடம்புல இருக்க பிளட் ப்ரெஷரை பற்றி. ஸோ நீங்கள் நினைக்கிறது மட்டும் இல்லை, அதோட அதிகமாக நம்ம ஹார்ட் வேலை பார்க்குது. அதில் ஒரு முக்கியமான வேலை தான் நம்ம பிளட்டை பம்ப் பண்ணுறது. ஸோ நம்ம உடம்பு ஃபுல்லாக இருக்க ரத்த குழாய்கள் மூலமாக ஹார்ட் பம்ப் பிளட்டை பம்ப் பண்ணி நம்ம பாடி ஃபுல்லாக அனுப்புது. ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த ஊசியை ஹார்ட்டுன்னு வச்சுக்கோங்க, அதுக்குள்ளே இருக்க தனியாக பிளட்டுன்னு வச்சுக்கோங்க. நான் இங்கே வந்து ஒரு ப்ரெஷர் கொடுக்கும் போது தான் உள்ளே இருக்க பிளட் வெளியே ஃப்ளோ ஆகும். ஸோ இதே வேலையை தான் நம்ம ஹார்ட்டும் பார்க்குது. நம்ம ஹார்ட்லேருந்து பிளட் ப்ரெஷர் மூலமாக ரத்த குழாய்கள் மூலமாக உடம்பு ஃபுல்லாக நம்ம பிளட் வரும். ஸோ பிளட் ரிப்போர்ட்லலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, 120/80 mmHg, 120/85 mmHg அப்படின்னு போட்டிருக்கோம். ஸோ இதுக்கான மீனிங் என்னென்னா, 120னா ஒன்றும் இல்லை. ஸோ இந்த ப்ரெஷர் தான் இப்போது ஹார்ட் வெளியாக பிளட்டை பம்ப் பண்ணுது. ஸோ இந்த ப்ரெஷரை தான் 120. ஸோ இந்த பக்கத்தில் இருக்க 80 எதுக்குன்னா, இப்போ நம்ம ஹார்ட் பிளட்டை பம்ப் பண்ணிடுச்சு, இப்போ ஹார்ட் எம்டியாக இருக்குது. ஸோ திருப்பி ஹார்ட்குள்ளே பிளட் வருதுக்கு ஹார்ட் திரும்பி சுருங்கும். ஸோ இதுக்கு அது எடுத்துக்கிற டைம் தான் அந்த 80. ஸோ ஆஸ் யூஷுவல் இந்த இன்ஜெக்ஷன் மாதிரி தான், இப்போ இதில் இருக்க பிளட்டெல்லாம் வெளியே போயிடுச்சு, திருப்பி இதில் பிளட்டை ஃபில் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ அதுதான் 80. ஸோ பக்கத்தில் அதுக்கு பக்கத்தில் இருக்க எம்எம்ஹெச்ஜினா என்னென்னா ஒன்றும் இல்லை. இப்போ நம்மளோட ஹைட் நம்ம கால்குலேட் பண்ணணும்னா சென்டிமீட்டரில் பண்ணுவோம், நம்மளோட கிலோ கால்குலேட் பண்ணணும்னா கேஜியில் பண்ணுவோம், ஏதாச்சும் லிக்விடை கால்குலேட் பண்ணணும்னா லிட்டர்ஸில் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி பிளட்டை கால்குலேட் பண்ணுற ஒரு யூனிட் தான் எம்எம்ஹெச்ஜி. ஸோ இந்த எம்எம்ஹெச்ஜினா என்னென்னா மில்லிமீட்டர் மெர்க்யூரி. ஸோ மெர்க்யூரியா பிளட் ப்ரெஷரில் வருதுன்னு சொல்லிட்டு நான் வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்தா உங்களுக்கு புரியும். ஸோ ஹெச்ஜியோட மீனிங் மெர்க்யூரி. ஸோ 120/80 mmHg, 120ன்றது சிஸ்டாலிக் ப்ரெஷர். ஸோ சிஸ்டாலிக் ப்ரெஷர்னா ஃபஸ்ட் நம்ம ஹார்ட் பிளட்டை பம்ப் பண்ணுறது, அதுக்கு பக்கத்தில் இருக்க 80 டயஸ்டாலிக் ப்ரெஷர். டயஸ்டாலிக் ப்ரெஷர்னா ஹார்ட் திருப்பி அதுக்குள்ளே பிளட்டை ஃபில் பண்ணுறதுக்கிற டைம். எம்எம்ஹெச்ஜினா மில்லிமீட்டர் மெர்க்யூரி. ஸோ நம்ம பாடியில் 70-90% பிளட் ப்ரெஷர் இருந்துச்சுன்னா அது வந்து லோ ப்ரெஷர், 90-120 இருந்துச்சுன்னா நார்மல், 120-140 இருந்துச்சுன்னா ப்ரீ ஹை பிளட் ப்ரெஷர், 140-190 வரைக்கும் கூட பிளட் ப்ரெஷர் போகும். ஸோ அப்படி போச்சுன்னா ஹை பிளட் ப்ரெஷர். ஸோ லோ பிளட் ப்ரெஷர் எதுக்காக வருதுன்னா நம்மளோட லைஃப் ஸ்டைல், நம்ம சாப்பிட்ற சாப்பாடு. ஸோ இதனால தான் வருது. இதனால் வர ப்ராப்ளம்ஸ் என்னென்னா டயர்டாக இருக்கிறது, மூச்சு வாங்குறது, அந்த மாதிரி ப்ராப்ளம். ஸோ ஹை பிளட் ப்ரெஷரோட அது எதுக்கு வருதுன்னா நம்ம நிறைய டென்ஷன் ஆகிறது. ஸோ சேவ் நம்மளோட லைஃப் ஸ்டைல், நம்ம சாப்பிட்ற ஃபுட்டால் தான் ஹை பிளட் ப்ரெஷரும் வருது. சிம்டம்ஸ் எப்படி இருக்கும்னா இதுவும் அதே மாதிரி தான், நம்ம நிறைய கோவப்படும், அதிகமாக மூச்சு வாங்கும், நிறைய ஸ்ட்ரெஸ்ஸாக ஃபீல் பண்ணும் அடிக்கடி. ஸோ இப்போ பிளட் ப்ரெஷரை பற்றி பார்த்தாச்சு, பிளட் ப்ரெஷர் கால்குலேட் பண்ணுற மிஷினை பற்றி பார்ப்போம். ஸோ பிளட் ப்ரெஷர் நம்ம கால்குலேட் பண்ண போனோம்னா ஒரு பெரிய பாக்ஸ் மாதிரி ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ அதுக்கு பேர் தான் சிக்மோ மேனோமீட்டர். ஸோ இந்த சிக்மோ மேனோமீட்டர் லைனாக இருக்குன்னா மெர்க்யூரி மீட்டர் இருக்கும், அடுத்து காஃப் ஒன்று இருக்கும். ஸோ சைக்கிள் டியூப் மாதிரி ஒன்று இருக்கும், அதுதான் நம்ம கையில் கட்டியிருப்பாங்க. அதுக்கடுத்து காஃப் இருக்கும், பல்ப் இருக்கும். ஸோ பல்பில் தான் ப்ரெஷரை ஏற்றுவாங்க. ஸோ இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா காஃபை நம்ம கையில் கட்டிட்டு பல்ப் மூலமாக ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஸோ இங்கே ப்ரெஷர் இன்க்ரீஸ் பண்ணும்போது காஃபில் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ப்ரெஷர் ஜாஸ்திக்கனால அந்த இடத்துல பிளட் ஃப்ளோ போகாது. ஸோ இப்போ நர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா செதஸ்கோப்பை காலில் மாட்டிட்டு அந்த இடத்துல வச்சுப்பாங்க. ஸோ இன்க்ரீஸ் பண்ண ப்ரெஷரை கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணிட்டு வருவாங்க. ஸோ கம்மி பண்ணிட்டு வரும்போது எப்போ பிளட் ஃப்ளோ ஆக ஸ்டார்ட் ஆகுதோ அப்போ ஒரு சவுண்டோட தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இந்த சவுண்டை கேட்ட உடனே மெர்க்யூரி மேனோமீட்டரில் என்ன வேல்யூ இருக்கோ அதை அவங்க சிஸ்டாலிக் ப்ரெஷராக நோட் பண்ணுவாங்க நர்ஸ். ஸோ அடுத்து டயஸ்டாலிக் ப்ரெஷருக்கு என்ன பண்ணுவாங்கன்னா இன்னும் ப்ரெஷரை குறைச்சிட்டே வருவாங்க. சவுண்ட் ஜாஸ்தி வந்தது கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டே வரும், எப்போ சவுண்ட் ஃபுல்லாக குறையுதோ அதை உங்களோட டயஸ்டாலிக் ப்ரெஷரை கால்குலேட் பண்ணிப்பாங்க. ஸோ ஆனால் இப்போ இவ்வளோ கஷ்டப்பட்டு தான் பிளட் ப்ரெஷரெல்லாம் கால்குலேட் பண்ணலாம் எந்த அவசியமும் இல்லை, டிஜிட்டலாக நிறைய மிஷின்ஸ் வந்துச்சு. ஸோ உங்களோட பிளட் ப்ரெஷரை நார்மலாக மெயின்டைன் பண்ணலாம் தான் உங்களோட லைஃப்பும் ஹாப்பியாக நார்மலாக மெயின்டைன் ஆகுன்ற ஒரு கருத்தோட வீடியோ முடிச்சுக்கிறேன். திருப்பி சண்டே ஒரு வீடியோவோட உங்களை பார்க்குறேன். நீங்கள் எனக்கு எதாச்சும் டாபிக் சஜெஸ்ட் பண்ணணும்னு வச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். சோஷியல் மீடியாவில் எங்கேயாச்சும் கனெக்ட் ஆகணும்னு வச்சிங்கன்னா சஞ்சய் அண்டர்ஸ்கோ சிவா அண்டர்ஸ்கோ SK எங்கே சர்ச் பண்ணுறோம் என்னோடய ப்ரொஃபைல் கேட்கும். இல்லை இதெல்லாம் சர்ச் பண்ணுறது எனக்கு டைம் இல்லை, ரொம்ப கஷ்டமான ப்ராசஸாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே நிறைய லிங்க்ஸ் இருக்கும், லிங்க் யூஸ் பண்ணி கனெக்ட் ஆகிக்கோங்க.